Hello guys, naan unga anjalinRk. Today vandu Trincomalee konishiram coil beach la sunrise paatha experience eppadi irundhuchindradha ungakitta share panikka poren guys. Hello guys, naan unga anjalinRk. Innikku naanga sunrise pakka vandirukrom. Romba naal drive panni ellamala vachi elumbi elumbi ellam openittu paduthruvom. Innikku dhaan after long time ஒரு மாதிரி எங்க ஆசைப்படி நாங்க எலும்பி இங்க வந்துட்டோம் சன்ரைஸ் பார்த்துட்டு. ஓகே டைம் ஆகுது, நம்ம இப்ப அங்க போயிட்டோம். டைமுக்கு எலும்புறன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க, ரொம்பவே கஷ்டமான விஷயம். நான் இன்னைக்கு எலும்பிட்டேன். உண்மையிலேயே எலும்பி பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில் கூலாக தான் இருக்கு. சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் காய்ஸ். நீங்களும் எந்திரிச்சு இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கும் அதே சேம் ஃபீல் கிடைக்கும். ட்ரிங்கோல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் காய்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த வியூவை பார்த்து தான் ஆகணும். கோணேஸ்வர கோயில் பீச், இதுதான் உண்மையிலே ட்ரிங்கோல பெஸ்ட் பிளேஸ் சூரியன் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. இப்போ நாங்கள் அங்கே தான் வந்திருக்கிறோம். நீங்களே பாருங்கள்லாம் அழகாக இருக்குது அந்த ராக் சைட். இந்த பக்கம் தான் டூரிஸ்ட் வந்தால் குளிக்கிற சைட், செம்மையாக இருக்குது. ஆமா, வள்ளங்கள் இதுகள் வந்து மீன் பிடிக்க போனாக்கள் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ட்ரிங்கோல இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வரணும். அண்ட் டூரிஸ்ட், நீங்கள் வந்தீங்கன்னா நைட் தூங்கிட்டு ஏர்லியாக வந்து இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்து பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கு. இங்கே நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னு நினச்சேங்க, பட் பார்த்தா சுற்றி பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. சன்ரைஸ் பார்க்க உண்மையிலே நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்லேயே சன்ரைஸ் பார்க்குறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிறைய மான் அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரிங்கோ பீச்சில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஏர்லி மார்னிங் இந்த சன்ரைஸை பார்த்துக்கொண்டே அப்படியே இந்த ஜாகிங் வாக்கிங் இதெல்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். ரொம்ப உண்மையிலே நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு காய்ஸ். அண்ட் சார், இவ்வளோ தூரம் வந்ததுக்காக நம்மளும் நடந்து பார்க்கலாம். யா, நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு மேலே இதில் ஒரு டபுள் இன்னும் நடந்தேன்னா நான் எனக்கு த கிரேட் வேர்ல்டுன்னு போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே ஓகே, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கணும், இப்போ லைட்டாக இருக்குது. ப்ளூபெரி ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது இந்த பிளேஸ். அந்த சூரியன் வர்ற இடத்த பாருங்கள், பிங்க் பிங்கோடு பர்பிள் மிக்ஸ் ஆகி ஒரு ப்ளூபெரி ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. இந்த மூவிஸ்லலாம் வர மாதிரி நான் அதை குச்சி குச்சி போனேன் நான் அலையலி சாப்பிடுவேன். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போக 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 இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க இங்கே சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. டூரிஸ்ட் அண்ட் ட்ரிங்கோல இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. என்னடா டைம் ஆயிட்டுருக்கு, இன்னும் சூரியனை காணலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா வெளியே லைட்டாக வந்துட்டு இருந்த சன்னு கூட திருப்பி உள்ளே போய் முகிட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு. என்ன பண்ணுறனே தெரியல. சன்ரைஸ் இன்னைக்கு பார்ப்போமா இல்லை நேரத்தோடு எந்திரிச்சது எல்லாமே வேஸ்ட்டான்னு தெரியல. லெட்ஸ் சீ, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். டூரிஸ்ட் தான் சன்ரைஸ் பார்க்க வருவாங்கன்னு பார்த்தா எங்கே பாருங்க, எவ்வளோ மான் புள்ளி புள்ளியாக வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்குதுங்கன்னு அவங்களும் சன்ரைஸ் பார்க்க வந்திருக்காங்க நம்மளோட இங்கே. வாங்க, அவங்கள கிட்ட கொண்டு போயிட்டு காமிக்கிறவங்க எல்லாருக்கும். அண்ட் இந்த ட்ராவல் வாக்கில் நீங்கள் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோமலே பீச்சில் இன்னும் நிறைய இந்த மாதிரி ரியலாக அந்த ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் காய்ஸ். அந்த அனுபவம் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸுக்கெலாம் போனால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க, கடலை வாங்கி சாப்பிடுவீங்க, வடை அது இதுன்னு நிறைய சாப்பிடுவீங்க. ஏன் லஞ்ச் டைம் வாங்க பீச் போதான் அப்படின்னு சொல்லி ரைஸ்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க காய்ஸ். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இதிலேயே தெரியும், வாட்டர் பாட்டில் லஞ்ச் ஷீட் இந்த மாதிரி இதெல்லாம் கீழே போட்டு போயிடுறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்பின்ஸ் இருக்குது, பட் அங்கெல்லாம் போடாமல் இந்த மாதிரி கீழே போட்டிங்கன்னா பாவம் இல்லை. இந்த சின்ன வாயிலா மிருகங்கள் வந்து சாப்பிடும்போது லஞ்ச் ஷீட்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு உயிருக்கே பாதிப்பு வர்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பெட்டர் காய்ஸ். ஓடியாங்க ஓடியாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி.
ரெட் கலர் பவுல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இப்ப பாருங்க ஃபுல்லா விளங்குதா, ஃபுல் ரவுண்ட் விளங்குது பாருங்க. அதுதான் இந்த ரெட் பவுல் அவர் சன். வல்லம் ஒரு டேங்கி போட் இருக்கு. ஃபைனலி சன்ரைஸ் பார்க்க வந்தாங்க. இட்ஸ் லைக் லாலிபாப் மாதிரி இருக்கு. It's like a glowing red bowl. Hey, va alaga irukku. Ippa mattum dhaan sun alaga neera paathukalam. Mela vandhuchi appuram kannu koosum. Yaar pakkala adhu. Oh, yeah, it's like a hash killa irukku. Mela enna hash irukku. Kannu paathukalam. Yen endu theriyadhu. Yena adhu mela vandhuchuna paakkuvinga. Adhu romba hash a irukku. Kulli evlo soft a irukku. Na irukku. Ippadi irundha nalla irukku. Enna kettinga? அறிவியல் பூர்வமா இதுக்கான ஒரு பதில் சொல்ல போனா அவ்வளவுக்கு அறிவு எனக்கு இல்லைன்றபடியா எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாம் வச்சு எழுதுனதுக்கான ஒரு வர்த்தி டைம் கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப அந்த கப்பல் படகுல போறவங்க கிட்ட இரவு நேர மீன் பிடிக்க போனாக்கள் வந்துட்டு இப்போ மார்னிங் வந்திருக்காங்க. நைட்டே போவாங்களா? ஆமாம், நைட் போவாங்க. ஏர்லி மார்னிங் போவாங்க. ஏர்லி மார்னிங் 3 o'clock 2 o'clock அந்த டைம் கூட போவாங்க. ஸோ அப்படி போனாக்கள் மார்னிங் வந்திருக்காங்க. மீனோட மோஸ்ட்லி திரும்பி இருப்பான்னு நினைக்கிறேன். காமெல்லாம் நிற்கிது, நைக்குட்டியெல்லாம் போயிடுச்சு. எதுக்கிட்டு மீன் பிடிச்சி தான் வந்திருக்காங்க கண்டிப்பாக. எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனை விட தனியாக உட்காந்துருக்கேன். அந்த வைட் அவன் பயப்படுறான். அவன் பயப்படுறான். அம்மாட்ட சீவி அவன் உருங்குறான். அந்த செம கியூட்ல ஏன் இருக்காங்க. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. வீட்டை கொண்டு போவோமா? வீட்டை கொண்டு போவோமா? அவங்களும் சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க சூரியனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியும். இப்போ மட்டும்தான் உங்களால சூரியனை பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் சூரியன் ஒரு 9-10 ஆகும். கண்ணு ரொம்ப பூசி கூலர் போட்டுருவோம். ஸோ சூரியன் அழகா பார்க்கணும்னா இந்த டைம் தான் கரெக்ட் டைம். கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா சன்ரைஸ் எப்போன்னு காட்டுவாங்க. பட் அதுபடி நடக்காது. இன்னைக்கு 6:22 சன்ரைஸ் இருந்துச்சு.
பட் கொஞ்சம் டிலே தான் ஆயிருக்குல்ல. இப்போ என்ன டைம்? ஆமா, இப்போ எக்ஸாக்டா வந்து டைம் பார்க்க போனோம்னா 6:33 வந்து. 6:33. சோ அந்த டைமுக்கு இது பண்ண முடியாது. நீங்க மேபி முன்னுக்கும் வரலாம், பின்னுக்கும் வரலாம். கூகுள் டைமுக்கு வச்சு சன் ரைஸ் ஆகலைக்கு. அப்பதான் அந்த கடல் மட்டத்துல இருந்து அந்த ஒரு நொடியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பட் நீங்க கொஞ்சம் வெளியா வந்தீங்கன்னா பெட்டர். ஏன்னா சில டைம் முந்தி வரலாம், பிந்தி வரலாம். 6:00 முன்னாடி நீங்க சன்ரைஸ் பாக்குறண்டா லொகேஷனுக்கு வந்துடணும். சன்ரைஸ் பார்க்கக்கூடிய லொகேஷனுக்கு வி வுட் ரெக்கமெண்ட் 5:45 வந்தீங்கன்னா எக்ஸாக்டா இருக்கும். ஸோ டார்க்கா இருந்து ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் வந்து லைட் வரக்கூடியது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதை வந்து பார்க்கலாம். ஆரஞ்ச் yellow கலர் தானே, ஆனா ஏன் சுத்தி இருக்கிற வானம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் போது பிங்கும் பர்பிளும் ப்ளூபெரி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பிகாஸ் சூரியன்லேருந்து வர்ற ஒலிக்கீட்டு வந்து பூமியில அட்மாஸ்பியருக்குள்ளே வந்து வரும்போது அதில் வந்து டென்சிட்டிக்குனால, அதாவது தண்ணியில் வந்து பட்டு ஒளி வந்து பிரிவடைஞ்சு வந்து கலர்ஸ் வர்ற மாதிரி. ஸோ நாங்கள் பூமியில் இருக்கிறபடியாக பூமியில் அட்மாஸ்பியருக்குள்ளே இருந்து வரும்போது அந்த சூரிய ஒளி வந்து பிரியும். ஸோ பிரிவடைஞ்சு அந்த 7 வர்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதான் வானவில் வந்து யூஸ்வலாக வந்து வானவில் மழை டைம்லேயும் வருதுண்டா. மழை டைம்ல வரும்போது அந்த சாரல் அடிக்கும் போது சூரிய ஒளி வந்து அந்த தண்ணிக்குள்ளால வந்து போகும்போது அது வந்து ஏழா பிரிவடையுது. ஆக்சுவலி எங்களுக்கு கண்ணால் எங்கள் கண்ணால் வந்து பார்க்கக்கூடிய வர்ணங்கள் தான் 7 வர்ணம், அதையும் விட அதிகமாக இருக்கு. ஸோ எங்கள் மனித கண்ணுக்கு விளங்கக்கூடிய அந்த 7 வர்ணங்கள் விளங்குது. அது மாதிரி தான் இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது இப்போ வந்து பனி மூட்டமாக இருக்கலாம், இல்லை பூமியில் அட்மாஸ்பியரில் வந்து டென்சிட்டி வந்து டிஃப்ரெண்ட்ன்றபடியா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து விளங்குது. அதோட இன் ஃபியூச்சர்ல வந்து இந்த மூவிஸ்ல வர்ற மாதிரி முகில்ல நம்ம ஜம்ப் பண்றதுக்கு எதனா செஞ்சிருவாங்களா? எலக்ட்ரானிக் முகில்ல ஜம்ப் பண்ண போறீங்களா? அப்ப நீங்க சுட்டி டிவி தான் பாக்கணும். ஒரு இங்கிலீஷ் மூவில கூட இருக்கு இல்லையா கைஸ்? மூவில இருக்குமா? மூவில இருக்கும். அங்க பார் படங்கள தான் இருக்கு. ஆனா எல்லாம் வரலுமா? அது என்ன படகா போட்டோ வல்லமா? போட் இங்கிலீஷ் படகு தமிழ் அது வல்லம் எப்படி தெரியும் சொல்லி அவரு தனி அவ்வளவு பண்ணது எவ்வளவு கஷ்டம் இல்ல ஜிம் போறதை விட அதெல்லாம் அவ்வளவு சிக்ஸ் பேக்கே வந்து அஞ்சலின் அர்க்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சன்ரைஸ் பாச குஜியில வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பச்சும் வந்துட்டா சாப்பிட போமா? டைம்லாப்ஸ் போட்டாச்சு. இந்த பக்கம் இவங்க டால்பின் பார்க்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டில் வந்து எல்லாருக்கும் சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்குறாங்க அவங்க.
நிறைய பேர் இங்க சன்ரைஸ் பாக்குறதுக்கு, கோணேஸ்வரம் கோயில் பார்க்க அண்ட் ட்ரின்கோமலை பீச் பார்க்க வந்திருக்காங்க காய்ஸ். ஸோ அப்படியே நம்ம அவங்கள தாண்டி கீழே போயிட்டு அந்த பக்கமா மீன் வந்துச்சுல்ல அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஹலோ, ஹாய், வாங்க அந்த மீன் போட்டு போய் பார்ப்போம். நாங்கள் இப்போ தான் மீன் பிடிக்க போயிட்டு வந்த போட் உண்டு, கொஞ்சம் வெளியாக வந்துருச்சு, நாங்கள் லேட்டாக தான் அதை பார்க்க போகிறோம். தண்ணி கீழே தண்ணி மீன்லாம் கொண்டு மீன் பார்க்கலான்னு போனால் அங்கே எதையுமே காணும். மேபி நம்ம மேலேருந்து கீழே இறங்குறதுக்கிட்ட அவங்க மீன்லாம் கொடுத்து விட்டாங்களோ, இல்லை மீனே கிடைக்கலையோ தெரியல. சரி, போகிற வழியில் நம்ம அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் காய்ஸ். சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாருமே இப்படி பீச், வாட்டர் ஃபால்ஸ், அந்த ரிவர் சைட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா இப்படி கல் அடிக்கி போட்டோ எடுப்பாங்க. சரி, நம்மளும் வந்துட்டோமே, ட்ரை பண்ணி பாக்கலாம்னு இது பண்ணிட்டு இருக்கங்க. லெட்ஸ் சீ எண்டிங்ல எப்படி வருதுன்னு பாக்கலாம். ஹலோ, ஃபைனலி நாங்க வந்தது கரெக்டா பார்த்தோம், சன்ரைஸ் பார்த்துட்டோம், அதோட இப்படி கல் அடிக்க விளையாடிட்டோம் ஃபோட்டோ எடுத்து. இப்போ நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன் வாங்க. முன்கோவ சுற்றி பார்த்துக்கலாம். ஃபைனலி சன்ரைஸ் பார்த்தாச்சு, மீன் இருக்கான்னு தேடி பார்த்து மீனும் பார்க்கல. எனிவேஸ் இட்ஸ் ஓகே, கல்லடிக்கு பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, வந்த வேலை முடிஞ்சுது. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். அட் த சேம் டைம் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி காய்ஸ். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, அப்படியே போகிற வழியை உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இது ட்ரின்கோமலையோட பெரிய கிரவுண்ட், மேக்கேசர் கிரவுண்ட். ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல நெல்சன் தியேட்டருக்கு முன்னாடி இருக்குது இந்த பிளேஸ். ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில். இது ஒரு நாளைக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து நான் சுத்தி காட்டுறேன். ஓகே, இனி டவுன் தான் ஃபுல்லா. அங்கால இதோ இந்த பக்கம் ரைட் சைட் வந்து பஸ் ஸ்டாண்ட். இதுதான் ட்ரின்கோ மார்க்கெட். ஓகே, இப்போ நாங்கள் இந்த வழியே போவோம். நவ் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட் காய்ஸ், ஏன்னா நாங்கள் இப்போ வந்திருக்கிறது சோ ஏர்லி மார்னிங். அதோட எனக்கு இப்போ ரொம்ப பசி, கொல்ல பசியில் இருக்கேன். நான் ஏடிஎம் போயிட்டு மணி எடுத்துட்டு அப்படியே கடைக்கு போய் சாப்பிட்டுலாம் இருந்தேன். வாங்க காய்ஸ் போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். இங்கே பாஸ்டா, நூடுல்ஸ், பேட்டிஸ், கிழங்கு ரொட்டி எல்லாமே இருக்கு. நான் பாஸ்டா ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டாக்கு கறியெல்லாம் ஊற்றி தந்திருக்காங்க. லெட்ஸ் எப்படி இருக்கிறது டேஸ்ட்ன்றத பார்க்கலாம். யா, பசியில் எது தந்தாலும் சாப்பிட்றன்ற மாதிரி நல்லா தான் இருக்குது காய்ஸ். கறியோட சாப்பிட்றதும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. யம் 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 யம், வாவ், செம்ம பசி. நான் சாப்பிட்டே இருப்பேன் விட்டா. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் அஞ்சலின் ஆர்க். டேக் கேர்.